பக்கத்தில் இருக்க அவங்க பக்கத்தில் இருக்க தலைவரெல்லாம் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் கூட இருக்கீங்களா என்னன்னு எனக்கு புரியல. ஆகவே எனது வன்மையான கண்டனத்தை உதயகுமாருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அளவு அன்னைக்கு போகிறீங்க, அங்கே போய் நின்றுட்டு வீட்டை சூறையாடுவேன்றீங்க, இன்றைக்கி வரீங்க காசிக்கு போயிருக்கார் பர்சனல் விஷயமான அந்த பர்சனல் விஷயத்தை எடுத்து பேசுகிறீங்க. ஆனால் உங்களை பற்றி யாரோ ஒருத்தர் வீடியோவில் போட்டார், சூசைட் பண்ணிக்குவேன் சொல்கிறார். சூசைட் பண்ணிவிட்டு வாயா எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் போட்டுக்கார், ட்வீட் போட்டுக்கார், இதான் நடந்தது. உடனே அங்கே இருக்க போலீஸ்காரருக்கு வீரம் வந்துடுச்சு, உடனே அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி டிஎஸ்பி ஆவுன்னு தேடி அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நிறுத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்கல்ல. வீடை சூறையாடுறேன்னு சொன்னாலும் போலீஸ் கண்டுக்காது. இந்த மாநிலத்தினுடைய டிஜிபி கோபாலபுரத்தில் மாவாட்டுறாருன்னு சொன்னாலும் சிவி சண்முகத்தை நீங்கள் வந்து கண்டுக்க மாட்டீங்க. முந்தானித்தி மேடையில் சிவி சண்முகம் பேசுகிறார், எனக்கு இங்கே இந்த லேடிஸை வச்சுட்டு பேசுறது கஷ்டமாக இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது என்ன கவர்மெண்ட் நடக்குதா, நான் எனக்கு தெரியாமல் கேட்குறேன். மாண்பு முதலமைச்சர் அவர்களை பார்த்து, கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தால் பேசியிருப்பானா நான் கேட்குறேன். தயவுசெய்து நடுவில் பேசாதீங்க, என்னை இவங்க மன்னிக்கணும். தயவு செஞ்சு கொஞ்சம் வயசில் பெரியவங்க தான். ஆ என்னடா புடுங்கு வேடா, நீ ஸ்டாலினை கேட்குற கேள்வி என்ன புடுங்குவே, நீ காலையில் வாக்கிங் போகிறேன் வந்து மயிரை பிடுங்க வாடா. என்னங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் எப்படி நம்ம என்ன வேடிக்கை பார்த்துட்டீங்கன்னு புரியலண்ணே. என்ன 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 எவன் பேசுகிறான், ஏன் பேசுகிறான், காட்டுத்தனமாக பேசுகிறான். அங்கே போலீஸ் இல்லையா ரிஜிஸ்டர் பண்ணுறது, கேஸு ரிலீஸ் பண்ண முடியாதா, என்ன சார் இது சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வளவு கேவலமாக பேசுனா கூட இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் காது கொடுத்து கேட்டுட்ருப்பீங்களா, இந்த இன்டெலிஜென்ஸ் சொல்லாமல் இருக்குமா தெரியாமல் இருக்குமா. ஒரு ரவுடி கேடி மோசமான விதத்தில் அவனுக்கு அவனை விட கீழறங்கி நட்டோரியஸ் பேசுகிற மாதிரி பேசுகிறார் என்றால் இந்த அரசு வேடிக்கை பார்க்க, டிஜிபி வேடிக்கை பார்க்கிறார். கொடநாடு கொலை வழக்கு போல அதையும் தள்ளிவிடுகிறீர்கள். ஆகவே பேசுகிறோம் பேசணும், இப்போ எங்களுக்கு என்ன பேசுறது, உங்களை தான் பேசுகிறான். என் புகழேந்தியா அடிச்சுக்கிறாருன்னு கேட்பான் வேணாச்சும். இது நடைமுறைக்கு சரியில்லை, எங்கள் மேலே கேஸ் பாயுது, எஃப்ஐஆர் வருது. எங்கேயோ ஒரு மூலையில் சங்கரன் கோயிலில் பேசுனா அந்த தம்பி பிடிச்சி உள்ளே போடுறாங்க. அப்போ உங்களை பற்றி வாயில் வந்தது ஃபில்த்தி லாங்குவேஜ், அன்பார்லிமெண்டட் வேலில் பேசுனா கூட அள்ளி அன்பார்லிமெண்ட்ரி வேலில் பேசுனா கூட நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னா இருங்க, அவன் பேசிட்டு போட்டோம். இன்னும் கேவலமாக பேசுவோம், நாலு முதலமைச்சர்னு எல்லா பேரையும் சொல்லியாச்சு. ஆகவே உங்கள் போலீஸ் வேடிக்கை பார்க்கட்டும், இது மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்க மேலே உங்களுடைய நடவடிக்கைகள் பாயட்டும். கீழேங்க அதாவதுங்க, நான் மிஸ்டர் அண்ணன் வைத்தியலிங்கம், மிஸ்டர் மனோஜ் பாண்டியன், மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன் அண்ட் அதர்ஸ் நாங்கள்லாம் இருக்கோம், உள்ள நான் இருந்தேன் சார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஆவணங்களோ போய் ஏறினதோ காரில் வச்சதோ நான் பார்க்கல. நம்ம விஷயம் வேண்டாம், நம்ம விஷயம்ல எடுத்து இருக்கோம், இருக்கோம் நம்ம விஷயம் இல்லை. அந்த 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 ஆஃபீஸுங்க நல்லா கேட்டுக்கோங்க, கீழே இருக்க ஆஃபீஸு ரைட் சைடில் ஓபிஎஸ் அண்ணன் ரூம் உங்களுக்குலாம் தெரியும், லெஃப்ட் சைடில் இந்த இபிஎஸ் ரூம், மேலே அம்மா ரூம். அம்மா ரூமுக்கு யாரும் போகவே இல்லை, மேலே ஏறவே இல்லைண்ணா, இந்த கையை காமிச்சிட்டு கீழே இறங்கிட்டார். அந்த அந்த உங்களுக்கு தெரியுமே நம்ம செயற்கூடலாம் நடக்கும், அந்த ஆளுக்கு அண்ணன் போல் நாங்களும் கீழே வந்துட்டோம். அந்த அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் அவருடைய ரூம்லேயும் அந்த இடத்துல இருந்த சிதறிய த டாக்குமெண்ட்ஸ் அதையெல்லாம் வந்து சிதறி இருந்தது தான் எடுத்துகிட்டு வந்து வச்சு, அது எங்கிட்ட தான்ப்பா இருந்தது பத்திரமா, அது ஒன்றுமே கிடையாதுன்னு திருப்பி கொடுத்துட்டோம் சார். வாட் இஸ் த ப்ராப்ளம் நவ்? ஐ டோன்ட் நோ த டெம்போ டிராவலர், ஆனால் எந்த வாகனத்திலேயாவது ஏற்றிருக்கிறதா நீங்கள் பார்த்துருந்தா அந்த அந்த டாக்குமெண்ட்டும் கொடுத்த டாக்குமெண்ட்டும் ஒன்று தான், மாற்றமே இல்லை. ஓ ஒப்படைச்சா சார், நம்ம நம்ம கவுன்சில்ஸ் லாயர்ஸு பாரையா எங்கள் கையில் இதுதான் இருக்குது, இதை நாங்கள் கொடுத்துட்டோன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அதில் வந்து அதில் அது எனக்கு தெரியல, திருடு போகிறதுக்கு என்ன இருக்குது, அங்கே தெப்ட் ஆகிறதுக்கு என்ன இருக்குது, என்ன டாக்குமெண்ட்டு எனக்கு புரியல. இல்லை எனக்கு நல்லா கேளுங்க சார், உங்களுக்கு தெரியும், நீ அங்கே தான் இருக்கீங்களா, நீங்கள் தெரியும் என்னென்னா அலுவலகம் புரட்சி தலைவி அம்மா மெர்ஜர் ஆகும்போது முன்னாடி
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அதை கொடுத்துருன்னு சொல்லி ஜானகி அம்மையார் அவர்கள் சொல்லி திருமதி ஜானகி அம்மையார் இனாமாக கொடுத்த அலுவலகம் அது யார் சீஃபோ அவங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கலான்னு அந்த உயிரில் இருக்குது சார். அவ்வளோதான். இப்போது அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு சுபாஷோ ராமாவோ கோவிந்தாவோ யாரோ ஒருத்தர் அது எப்படி அந்த டாக்குமெண்ட்டை பேரை மாற்றிக்க முடியுமா? அஇஅதிமுக ஆஃபீஸ் இன்னொருத்தர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட முடியுமா? அந்த காலத்தில் ஃபோட்டோ இல்லாமல் கொடுக்கப்பட்டது நாடறிந்த உண்மை. சொல்லுங்கள் அவங்க என்ன அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது? அந்த டாக்குமெண்ட் இல்லை இல்லை ஒன்று சார். அதாவது இந்த செல்லு சார் இப்போ திருடு போயிடுச்சு. இந்த செல்லு இதை எடுத்துகிட்டு போய் இதனோட ஒர்த்து கடையில் ஒரு 15,000-20,000 இருந்தால் இதை திருடுறவ எடுத்துகிட்டு போய் 5,000 விற்க முடியும் சார். இப்போ அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண முடியும்? வாத்தியார் கோயிங் டு டூ டாக்குமெண்ட் அவங்க பேரில் மாற்றிக்க முடியுமா? இல்லை அதை அடகு வைக்க முடியுமா? இல்லை அதை மறைச்சிட்டு அது எந்துன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது பேசுகிறதுல நமக்கு வந்து அதாவது அவங்க தான் வந்து சார் ஒரு ஒரு நியாயமே இல்லை சென்ஸ் இல்லை அவங்க தான் மூளை கிடையாதுன்னு சொல்லிட்டேன் நான். அதனால் வந்து எதையாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம சண்முகமும் ஜெயக்குமார் போன்றவங்க. அந்த டாக்குமெண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஒரு சமயம் ஜெராக்ஸ் இருந்திருக்கலாம் திருப்பி கொடுத்துருக்கலாம். ஆனால் என்னுடைய நாலேஜ் படி அது கொடுக்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மாட்ட திருமதி ஜானகி அம்மையார் ஒப்படைச்சிருக்காங்க. அது அம்மாட்ட தான் பத்திரமா இருந்திருக்கும். இங்கே ஆஃபீஸில் இருக்கிறது வாய்ப்பே இல்லைன்னு என்னுடைய கருத்து. எடுக்கலீங்க, எடுக்கவே இல்லை. அண்ணனுடைய ரூமில் எல்லா ஆவணமும் கண்ணா பின்னான்னு கிடக்கு. ஏன்னா அவர் போகவே இல்லை. மேலேயும் கீழேயும் சிந்தனையும் கிடக்கு. அந்த ஹால் உள்ளே போகும்போதும் மேலே இருக்கும்போதும் ஏகப்பட்ட ஆவணங்கள் அங்கே கடந்தது தான் எடுத்து பத்திரமாக வச்சு கொண்டு போய் திருப்பி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் நீங்கள் அப்பயே அங்கேயே கொடுத்துட்டு வந்துருக்கூடாதான்னு சொல்லி. நான் கீழே வந்து அங்கே அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும் பொழுது தான் அதுக்கு பின்னாடி அந்த ஆஃபீஸில் அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது சீல் வச்சாச்சு. எங்கே யார்கிட்ட போய் கொடுப்பீங்க? அது நம்ம வீட்டு ஆவணம் நம்ம கையில் இருக்குது. எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறோம், கொடுக்குறோம். வாட் இஸ் த ப்ராப்ளம்? இப்போ ஆவணம் என்பது நான் எடுத்துகிட்டு வந்து என் பேரில் எதாவது பண்ண முடியும்னு சொன்னால் தான் அது வந்து தப்பாகும். இன்னும் அதில் டீப்பாக போகணும் சார். நிறைய விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு நாங்களும் கேஸ் ஃபைல் பண்ணி அது வருது. அதில் வரும்பொழுது எவ்வளோ பேர் அங்கே வெளியில் உட்காந்துருந்தாங்க, அவங்க என்னென்ன தூக்கிட்டு போனாங்க, அதையெல்லாம் இனிமேல் எந்தெந்த விஷுவல் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஒருத்தர் சென்னை மாவட்ட செயலாளராக இருக்கார், இபிஎஸ் கூட ரொம்ப பெரிய மனுஷன். அந்த ஆள் போய் டிஜிபி பார்த்து மனு கொடுக்குறாருங்க. அந்த ஃபோட்டோ என் கையில் இருக்குது, எங்ககிட்ட இருக்குது. அவரே திரும்பி வந்து அந்த தகராறு நடந்தனைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கத்தி வச்சு நிற்கிறார். ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குது. கத்தி வச்சுட்டு 11ஆம் தேதி நிற்கிறார் ரோட்டில் வாடா வெட்டுறேன்னு. அவரே கையை கட்டிட்டு போய் டிஜிபி பார்த்து ஒரு மனு